ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஈக்காலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கான இந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அட்மிஷன் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ஸ்கோப், இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, கவர்மெண்ட் செக்டரில் வேலை இருக்குதா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரி பேக்கேஜஸ், ஸோ இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி ஈகாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட்டு கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு மெயினாக என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை ரிலேட்டடான இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும், அந்த என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஎஸ்சி ஈகாலஜியில் சொல்லித்தராங்க. ஸோ ஒரு ஈகாலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது லிவிங் ஆர்கானிசம் ப்ளஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரினங்கள் அதை சார்ந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல். ஸோ இந்த ரெண்டையுமே சார்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈகாலஜி கோர்ஸில் வேற என்னெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து சயின்சஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸு. ஸோ இந்த சப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஎஸ்சி ஈகாலஜியில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ மெயினாக இந்த பிஎஸ்சி ஈகாலஜி படிக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்விரான்மெண்ட்டை எப்படி வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும், அந்த என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அந்த என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் டெப்ளீட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன செய்யணும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. முக்கியமாக வந்துட்டு என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஒரு பொல்யூஷன் வராமல் நம்ம எப்படி அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பிஎஸ்சி ஈகாலஜி கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி ஈகாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயும் போல் 10th 12th முடிச்சிருக்கணும். ஸோ 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் மேக்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு மினிமம் 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 2 lakhs பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஆவரேஜ் ஃபீஸு. ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது என்னாகலாம் அப்படின்னா வேரி ஆகலாம். ஸோ இந்த கோர்ஸ் படித்தா அதுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, போத் ப்ரைவேட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்டர் ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈகாலஜி படித்தால் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக இந்த எம்எஸ்சி, பிஹெச்டி இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஈகாலஜி படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸாக நம்ம இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் கோர்சஸ்லேயே நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்து படித்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஈகாலஜி முடித்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, என்விரான்மெண்ட் ஜேர்னலிஸ்ட்டு, வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர், டைரக்டர் ஆஃப் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி ஈகாலஜி முடிச்சுட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, பெர் இயருக்கு வந்துட்டு 2 lakhs 3.5 lakhs வரைக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கலாம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்த பொறுத்து, கவர்மெண்ட் செக்டர் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கும்போது, ஸோ இதை பொறுத்து நம்மளுடைய சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகலாம். இந்த ஜாப் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜிஓஸ், அப்புறம் யூனிவர்சிட்டிஸ், இந்த எல்என்டி, அக்சென்ச்சர், மேக்ஸ்வெல் ஈகோசிஸ்டம், கிராஸ் ரூட் ரிசர்ச், ஸோ இந்த மாதிரியான அந்த அசோசியேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஈகாலஜி கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய சந்தேகங்களை வந்துட்டு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்துட்டு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல்
பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.